Today we are going to discuss about part 3 submitting. As of now, what we discussed, நம்ம என்ன பார்த்தோம்னா கொடுத்துருக்கிற நெட்ஒர்க்கை வச்சு ஹோஸ்ட்டை பிரிக்கிறது, ஹோஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நெட்ஒர்க்கை பிரிக்கிறது, நெட்ஒர்க் ஏற்ற மாதிரி சப்நெட்டை பிரிக்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னைக்கு செஷனில் ஒரு சும்மா ஒரு ரெண்டு சம் போட்டுப்போம். ரிவர்ஸ் இன்ஜினியரிங் சப்நெட்ஸ். இப்போ அதில் சினாரியோ ஒன் பார்ப்போம். ரிவர்ஸ் இன்ஜினியரிங்னா ஆல்ரெடி ஒரு வேல்யூ இருக்கும், அந்த வேல்யூ வச்சுக்கிட்டு நம்ம அதோட சப்நெட் மாஸ்க் என்ன, தட் ஐபி பிலாங்ஸ் டு விச் நெட்ஒர்க், அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஆல்ரெடி என்கிட்ட ஒரு ஐபி இருக்கு, நான் ஒரு ஐபி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், 192.168.1.1/27 இந்த ஐபி இருக்கு. நான் கண்டுபிடிக்கணும் இந்த ஐபி பிலாங்ஸ் டு விச் நெட்ஒர்க், அதுக்கப்புறம் இந்த நெட்ஒர்க் உடைய ஸ்டார்டிங் ஐபி என்ன, எண்டிங் ஐபி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஐபி இருக்கு, இந்த ஐபி வந்து /27 இருக்கு, சப்நெட் மாஸ்க் சிஐடிஆர் வேல்யூ. இப்போ அதுக்கு வேல்யூ போட்டோம்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 8, 8, 8, 24 1, 2, 3, 27 மீதியெல்லாம் 0, 0, 0, 0, 0. இப்போ இதில் சப்நெட் மாஸ்க் பார்த்தீங்கன்னா 255, 255, 255. இங்கே பிரித்தோம்னா 128+64+32 224. இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு இது முடிகிற வேல்யூ வந்து 32, இன்க்ரிமெண்ட் வேல்யூ இல்லாத இந்த இடத்துல இன்க்ரிமெண்ட் வேல்யூ 32. இன்க்ரிமெண்ட் வேல்யூ 32ன்றது இந்த இடத்துல வந்து இன்க்ரிமெண்ட் வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். இப்போ இதை வச்சு நம்ம சப்நெட்டிங் ஃபர்ஸ்ட் ஐபி என்னது 192.168.1.0 ஃபர்ஸ்ட் நெட்ஒர்க். செகண்ட் நெட்ஒர்க் 192.168.1.32. தேர்ட் நெட்ஒர்க் 192.168.1.64. ஃபோர்த் நெட்ஒர்க் 192.168.1.96 192.168.1.92 192.168.1.224. இதோட நமக்கு முடிஞ்சிடும். இப்போ இதோட முடிஞ்ச பிறகு இப்போ இதோட ஸ்டார்டிங் எப்படி என்னன்னா 192.168.1.1 எண்டிங் ஐபி 192.168.1.30 வரைக்கும் வரும். 31 வந்து ப்ராட்காஸ்ட் ஐபி ஆகிடும். இப்போது நம்முடைய ஐபி வந்து 1.1 பிலாங்ஸ் டு விச் நெட்ஒர்க், இந்த நெட்ஒர்க். இப்போது இதுதான் ரிவர்ஸ் இன்ஜினியரிங். நமக்கு வந்து வேல்யூ கொடுத்துருவாங்க, அதை வச்சுட்டு நம்ம வந்து சில இடத்துல வந்து நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், இட் பிலாங்ஸ் டு விச் நெட்ஒர்க், அந்த ப்ராட்காஸ்ட் ஐபி என்ன, நெட்ஒர்க் ஐடி என்ன. இப்போ இந்த நெட்ஒர்க் இந்த ஐபிக்கு இந்த ஐபி கொடுத்துட்டாங்க. இந்த ஐபியோட நெட்ஒர்க் ஐடி பார்த்தீங்கன்னா இதுதான் இதோட நெட்ஒர்க் ஐடி. இதோடைய ஸ்டார்டிங் ஐபி என்ன, இந்த நெட்ஒர்க்குடைய ஸ்டார்டிங் ஐபி ரேஞ்சு 1.1 to 1.31. இந்த ஐபியோடைய ப்ராட்காஸ்ட் ஐபி என்னது, இந்த ஐபியோடைய நெட்ஒர்க்குடைய ப்ராட்காஸ்ட் ஐபி 192.168.1.31. இப்போது ரிவர்ஸ் இன்ஜினியரிங்ன்றது இப்படி தான். நம்ம யூஸ்வலாக இது மாதிரி தான் நமக்கு நிறையா வந்து ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணும்போது நெட்ஒர்க்கிங் கான்செப்ட்ஸில் நமக்கு நிறையா இது மாதிரி தான் வரும். ஐபி இது மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த ஐபி இப்போது இந்த ஐபி கொடுத்துட்டாங்க, இந்த ஐபியை வந்து என்னுடைய நிக்கார்டுக்கு ஒன்று அசைன் பண்ணோம்னா இவ்வளோ போய் இங்கே போய் அசைன் பண்ணோம்னா கொஞ்சம் காமிக்கும்.
இப்போ இந்த ஐபி அசைன் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. நம்ம என்ன பண்ணணும், இங்கே போயிட்டு எம்சிபிஏ டாட் சிபிஎல், இப்போ ஒரு நெட்ஒர்க் அடாப்டரில் போயிட்டு ஐபியை மாற்றி அசைன் பண்ணால் அசைன் பண்ணிக்கலாம். இங்கே போயிட்டு இன்டர்நெட் ப்ரோட்டோக்காலில் போயிட்டு நம்ம என்ன ஐபி வேணுமோ இங்கே ஐபி அசைன் பண்ணிட்டு அதோட சப்நெட் மாஸ்க்கு அதோட டிஃபால்ட் கேட்வே எல்லாமே கொடுக்கணும். டிஃபால்ட் கேட்வே அது எப்படின்னு சொல்லிட்டு அப்கமிங் கிளாஸில் பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம நெட்ஒர்க்கில் இது மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா, நமக்கு ரெக்குவயர்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக போய் ஐபி அசைன் பண்ணணும். அங்கே போய் நம்ம கேட்டுட்டு இருக்க முடியாது. இதோட சப்நெட் மாஸ்க் என்ன /27 கொடுத்துட்டாங்க, /27 கொடுத்துட்டாங்க. இதோட சப்நெட் மாஸ்க் 225.255.255.224 இது நம்ம கால்குலேஷன் பண்ண தெரிஞ்சதுனால போட முடியும், இல்லாட்டினா கஷ்டம். இப்போ இதே சினாரியோவில் இன்னொரு சம்பவம் பார்ப்போம். சினாரியோ டூ, சினாரியோ டூ ஐபி வந்து 172.16.68.65. இது சப்நெட் மாஸ்க் நம்ம கொடுக்குறாங்க 255.255.240. இங்கே சப்நெட் மாஸ்க் கொடுத்துறாங்க. இப்போ இதோடய நம்ம சிஐடிஆர் வேல்யூ கண்டுபிடிக்கும். எப்படி கண்டுபிடிக்கலாம், 255 255 255 240. இதோடைய சிஐடிஆர் வேல்யூ போட்டிங்கன்னா 111111 8 பிட்டு. அதுக்கப்புறம் இங்கே 8 பிட்டு, 1 2 3 4 5 6 7 8, இங்கே 8 பிட்டு, 1 2 3 4 5 6 7 8. இப்போ 240 எதை கூட்டா வரும், 128 64 32 16 8 4 2 4 2 1. இப்போ இந்த வேல்யூவில் இங்கெல்லாம் கூட்டினோம்னா இந்த 240 கிடைக்கும். இப்போ இங்கே வந்து எத்தனை ஒன்று வரும், 1 2 3 4, இந்த 4 வேல்யூ கூட்டினோம்னா 240, 128 + 64 192 192 + 32 224 224 + 16 240. நீங்கள் ஏதாவது ஒரு 4 சம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அது பை ஹார்ட் ஆகிடும் வேல்யூஸ்லாம். இது சிம்பிள், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எனக்கு இதோட சிஐடிஆர் வேல்யூ கிடச்சிருச்சு, சிஐடிஆர் வேல்யூ இங்கே கிடச்சிருச்சு, இன்க்ரிமெண்ட் வேல்யூ கிடச்சிருச்சு. சிஐடிஆர் வேல்யூ வந்து /28 8 + 8 + 8 24 + 4 28. இப்போது இன்க்ரிமெண்ட் வேல்யூ இங்கே முடியுது. இங்கே இங்கே 4th பிட்னா 1 2 3 4 16, இன்க்ரிமெண்ட் வேல்யூ 16 இன்க்ரிமெண்ட் வேல்யூ. இப்போது சப்நெட்டிங் போடு, 172.16.68.0 172.16.68.16.16 இன்க்ரிமெண்ட் பண்ணணும், 172.16.68.32 172.16.68.48 172.16.16.8 அதே மாதிரி போய்கிட்டே இருக்கும். 96 172.16.16.20 172.16.16.20
72 16 62 சாரி 156 172 16 68 172 172 16 68 180 சாரி 188 172 பிளஸ் 182 அதே மாதிரி நம்ம தொடர்ந்து போயிட்டே தான் போயிட்டே இருக்கோம் வேலி 172 16 நீங்கள் 16 டேபிள் போட்டிங்கன்னா நமக்கு கிடைச்சோம் எல்லா ஆன்சரும் இதை நான் மிஸ் பண்ணிப்பேன் நினைக்கிறேன் இதை மாற்றிட்டோம் ஒன் 144 160 176 192 192 பிளஸ் 102 172 16 38 54 172 16 68 240 இதோட முடிஞ்சு போச்சு அது அடுத்து 256 வரும் 256 வந்தால் அடுத்த நெட்ஒர்க் போயிடும் இப்போ நம்மளுடைய நெட்ஒர்க் எங்கே வரும்னு பார்த்தோம்னா பிலாங்ஸ் டு ஹியர் ஏன்னா நம்ம ஐபி வந்து 172 16 68 65 இதோட ஸ்டார்டிங் ஐபி 172 16 68 65 இஸ் அ ஸ்டார்டிங் ஐபி எண்டிங் ஐபி இஸ் 172 16 68 78 78 ஏன்னா 79 வந்து ப்ராட்காஸ்ட் ஐபி வரும் ப்ராட்காஸ்ட் ஐபிங்கிறது 79 ப்ராட்காஸ்ட் ஐபி ஸ்டார்டிங் ஐபி வந்து 65லேருந்து 78 வரைக்கும் திஸ் ஐபி பிலாங்ஸ் டு திஸ் நெட்ஒர்க் இப்போ இது மாதிரி தான் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் இப்போ இந்த இது வேறு நெட்ஒர்க்கிங் இது ஒரு ஃபேமிலி இது ஒரு நெட்ஒர்க் ஃபேமிலி இது ஒரு நெட்ஒர்க் ஃபேமிலி இது ஒரு நெட்ஒர்க் ஃபேமிலி இந்த ஐபி அட்ரஸோடைய நெட்ஒர்க் நெட்ஒர்க் அட்ரஸ் ஐடி என்னன்னா 172 16 68 64 இப்போ இது மாதிரி தான் நமக்கு சினாரியோஸ் வந்து ரியல் டைம்ல வரும் ஐபி பிலாங்ஸ் டு விச் நெட்ஒர்க் இது மாதிரிலாம் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு அதை கால்குலேட் பண்ணி ஓடுற மாதிரி வரும்